வாழ்க்கையில பல சங்கடங்கள் வரும், ஏற்றுக்காத பல தீமைகள் வரும், பல வியாதிகள் வரும், பல தொந்தரவுகள் வரும், அது எனக்கு சொந்தமானது இல்லை, அதை எதிர்த்து போராடு, அதை அனுமதிச்சிடாத உன் லைஃப்ல. ஏன்னா அனுமதிப்பதும் அனுமதி மறுப்பதும் ஆண்டவரிடத்துல இல்ல, அனுமதிப்பதும் அனுமதி மறுப்பதும் உன்கிட்ட இருக்கு. மத்தேயு 18:18 என்ன சொல்லுது? பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அனுமதிக்கிறீர்களோ அது அனுமதிக்கப்படும், எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அனுமதி மறுக்கிறீர்களோ அது அனுமதி மறுக்கப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கட்டுறதும் கட்டாமல் இருக்கிறதும் உங்ககிட்டதான் இருக்கு, அனுமதிப்பதும் அனுமதி மறுப்பதும் உங்க வாயில தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க ரொம்ப முக்கியம். பலவீனம் வருது, வியாதி வருது, துன்பம் வருது, தொல்லை வருது, என் வீட்டுல நான் அதை அனுமதிக்க மாட்டேன், அனுமதி மறுக்கிறேன், இயேசுவின் நாமத்துல என் வீட்டை விட்டு துரத்துறேன், தோல்வி வருது நான் அதை துரத்துறேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எழும்பி நான் முயற்சி செய்து முன்னோக்கி நான் செல்றேன். வெள்ளம் போல் நிந்த வந்துச்சுதான், ஆனா கர்த்தர் என்ன பண்ணல, அந்த வெள்ளம் போல் நிந்தையில நீ நாசமா போனும் சொல்லாம, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது பக்கத்துல இருந்து ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடி ஏற்றுகிறார். ஏன்னா நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக அவர் நமக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கூட சேர்ந்து பிரயாசப்படணுமே ஒழிய ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து உக்காந்துடக்கூடாது. அவ்வளவுதான் ஆண்டவர் நமக்கு இவ்வளவுதான் வச்சிருக்கிறாரு, இவ்வளவுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுத்தாரு, எனக்கு ஒரு முள்ள கொடுத்திருக்கிறாரு, ஒரு வியாதியை கொடுத்திருக்கிறாரு, ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறாரு. இல்லை நான் அதை அனுமதிக்கவே மாட்டேன். ஏன்னா நல்ல தேவனிடத்திலிருந்து தீமைகள் வருவதில்லை. ஏன்னா அவர்கிட்ட தீமையே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான நல்ல வரங்களும் அவர்கிட்ட இருக்கு, அங்கிருந்து தான் வருது. பைபிள் ஒரு இடத்துலயாச்சும், கெட்டது எல்லாம் தீமையானவைகள் எல்லாம் தேவனிடத்தில் இருக்குன்னு பைபிள் ஏதாச்சும் ஒரு வசனம் இருக்குங்களா? தீமை இருக்கா? இருக்கு, அது உலகத்தில் இருக்கு, என் தேவன் கிட்ட இல்லை. அப்ப தீமை வந்தா நான் அதை எதிர்த்து போராடுவேன், விழிப்பா இருந்து என்னையும் என் எல்லைகளையும் தீமை அணுகாதபடிக்கு நான் துரத்தி அடிப்பேன். அதை தான் யாபே செய்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை விஸ்தாரமாக்கி தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு பொல்லாப்புக்கு விளக்கி நீரையே காத்துக்கொள்ளும். ஜெபிக்கிறான், விசுவாசிக்கிறான், அவன் கேட்ட மாதிரி ஆண்டவர் செஞ்சு கொடுத்துட்டார், அவ்வளவுதான். இப்ப நான் விசுவாசிக்கிறேன் என் எல்லைக்குள்ள. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்றாரு இல்லையா, ஒரு விஷயத்தை சொல்ற, என்ன சொல்றாருன்னா, மனுஷர்கள் நித்திரையா இருக்கும் பொழுது சத்ருவானவன் என்ன செஞ்சிட்டானா, களைகளை கொண்டு வந்து விதைச்சிட்டானா. இன்னைக்கு அனைவருடைய குடும்பத்துல களைகள் என்ற தீமைகள் ஏன் அதிகமா இருக்குன்னா, ரொம்ப தூங்குறாங்க. ரொம்ப தூங்குறாங்கன்னா ஏதோ நீங்க ராத்திரி தூங்குறீங்களா, அந்த மேட்டரை பத்தி பைபிள் சொல்லல, ஆண்டவர் சொல்லல. விழிப்பு இல்லாத தன்மை, விழிப்புணர்வு இல்லாத தன்மை. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விழிப்புணர்வு இல்லைன்னா பிரச்சனை களை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு விழிப்பு வரட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் துரத்துறேன், நான் எதிர்க்கிறேன், வியாதிகளை எதிர்க்கிறேன், சண்டைகளை எதிர்க்கிறேன், பிரச்சனைகளை எதிர்க்கிறேன், குழப்பங்களுக்கு உரதமாய் நான் பேசுறேன். பிரச்சனையை பேச மாட்டேன், பிரச்சனையை பார்த்து பேசுவேன். மலையை பத்தி பேச மாட்டேன், மலையை பார்த்து பேசுவேன். நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று நான் சொல்லுவேன். அது பேசணும் பாருங்க, அது சொல்லணும் பாருங்க, அது போயிடும் வாழ்க்கை விட்டு. எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? பேசாம இருந்து பாருங்க, நாய் கூட கிட்ட வந்து உங்களை நக்கிட்டு போயிடும். எத்தனை பேர் நல்லா புரியுது? பேசாம இருந்து பாருங்க, மரத்து மேல இருக்கிற காக்கா கூட தலை மேல ஏதாச்சும் அசிங்கம் பண்ணிட்டு போயிடும். பேசாம இருந்து பாருங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு பேசாம படுத்து பாருங்க, தேவையில்லாத ஊழசதை போட்டு வியாதி வந்துடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோம்பல் தனமா இருக்காதீங்க, சுறுசுறுப்பா முன்னாடி போயிட்டே இருங்க. கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதை உங்களுக்கு கொடுக்க ஆவலா இருக்கிறாரு. தோல்வியை பார்த்து துவண்டு போகாத, தோல்வியை நீ தோற்கடி, தோல்விகளை நீ காலி பண்ணு. உலகத்தார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது என் தலையெழுத்து, இப்படி ஒரு பிரச்சனை என் லைஃப்ல, இது தலைவிதி, கர்மா, இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, கர்மா, தலையெழுத்து, தலைவிதி, என் வாழ்க்கையில் இப்படி வந்துடுச்சு. ஆனால் இதே கிறிஸ்தவர்கள் தங்கள் லைஃப்பில் பிரச்சனை வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, தேவன் அனுமதிச்சிருக்கிறார்,
கர்த்தருக்கு சித்தம் போல இருக்கு, அந்த மனுஷனுக்கு இந்த மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ எதை அனுமதிக்கிறியோ அதுதான் உன் லைஃப்ல இருக்கும், நீ எதற்கு அனுமதி மறுக்கிறியோ அதுதான் உன் லைஃப்ல இருக்கும். நான் அனுமதி மறுக்கிறேன், குழப்பங்களுக்கும் சங்கடங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அனுமதி மறுக்கிறேன், தோல்விகளை தோற்கடிப்பேன், ஏன்னா கர்த்தருடைய ஜெயம் என்னோடு கூடவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தான் எவ்வளவு அற்புதமா பாடி இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு அருமையா பாடி இருக்கிறாங்க. சத்ரு சேனை தொடர்ந்து சூழ்கையில், சத்ரு சேனை தொடர்ந்து சூழ்ந்தும் பொழுது நீ செத்து போன அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன பண்றாராம், பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார் ஜெயத்தை கொடுக்கும்படி. நல்ல கைய உற்சாகம தட்டி அல்லேலூயா. நெருக்கம் வருதான், நெருக்கப்பட்டோம். ஆண்டவர் என்ன பண்ணல, நெருக்கப்படுறியா அப்படி நெருக்கத்திலே இல்ல, நீ மடிந்துராம உனக்கு ஒரு பெருக்கத்தை தேவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாராம். அல்லேலூயா. அக்னி சோதனை பட்சிக்க வருது, ஆண்டவர் என்ன பண்றாராம், முச்சடி தண்ணில் தோன்றிய தேவன் சத்தமா சொல்லுங்க, பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வருது, கர்த்தர் என்ன பண்ண, அந்த கஷ்டத்திலே இரு, அதுதான் உன் தலையெழுத்து, அதுதான் உன் தலைவீதி, அதான் என் சித்தம் சொல்லல. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தா உன் பாதையில நான் ஒளியா இருப்பேன், காரிருள் போன்ற இருள் வந்தா உன் பாதையில் நான் வெளிச்சமா இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ வசனம் சொல்கிறது, உலகம் ஜனம் ஜாதிகளை காரிருள் மூடலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஊ மேல காரிருள் மூடாது, ஊ மேல கர்த்தர் உதிப்பார். நல்ல கைய உற்சாகமா தட்டி ஹல்லேலூயா. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன்னேகேமியா ஆவியை அளித்து, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன்னேகேமியா வென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர், நல்ல கைய தட்டி தேவ கிருபை உள்ள வெளியே அத்தனை பேரும் அவர் கிருபை, நல்ல கைய தட்டி போற்றி பாடி போற்றி பாடி. நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, தேவனா சத்திய பரந்தா இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம், அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பறிப்போம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாடு. சிவனுள்ள காலம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், உயிருள்ள வரைவும் நல்ல கைய தட்டி, உயிருள்ள நாளெல்லாம் என்ன செய்ய வேண்டும், உயிருள்ள வரைவும் புகழ் பாட வேண்டும். தூயாதீ